அனைவருக்கும் ஆர்சிசியின் அன்பா வணக்கங்கள். இனி நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல்லேருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். முதல் வினா, நீரின் பாகியலின் மதிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 0.018 பாய்ஸ். இரண்டாவது வினா, திரவம் பாயும் வீதத்தை கணக்கிட உதவும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி வென்சூரி மீட்டர். மூன்றாவது வினா, இயக்கத்தில் உள்ள பாய்பொருளின் திசைவேகத்தை கணக்கிடும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி பிட்டோ குழாய். நாலாவது வினா, எண்ணெய் தூவியின் வேலை செய்யும் விதம். எண்ணெய் தூவியின் வேலை செய்யும் விதம். இதற்கான சரியான ஆப்ஷன் பி பெர்னோலி தத்துவம். ஐந்தாவது வினா, ராக்கெட் இயங்கும் அடிப்படை தத்துவம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ உந்த அழிவின்மை விதி. ஆறாவது வினா, திருப்புத்திறனின் அழகு யாது? திருப்புத்திறனின் அழகு யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி நியூட்டன் மீட்டர். அதனா, மழை நாட்களில் ஒப்புமை ஈரப்பதம் எவ்வளவு? மழை நாட்களில் ஒப்புமை ஈரப்பதம் எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1. எட்டாவது வினா, குளிர்சாதன பெட்டியில் பயன்படுத்தப்படும் எளிதில் ஆவியாகும் திரவம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி பிரியான். ஒன்பதாவது வினா, திடப்பொருள் நேரடியாக வாயு நிலையை அடைவது என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ பதங்கமாதல். பத்தாவது வினா, சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? சூரியனின் வெப்பநிலையை அளவிடும் கருவி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி பைரோமீட்டர். பதினோராவது வினா, சூரியனிடமிருந்து பூமிக்கு வெப்ப பரவும் முறை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி கதிர்வீச்சு. பன்னெண்டாவது வினா, சூரியனின் வெப்பநிலைக்கான உதவும் விதி எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஸ்டீஃபனின் நான்மடி விதி. பதிமூணாவது வினா, நிலைகாந்தங்கள் செய்ய பயன்படும் பொருள் எது? நிலைகாந்தங்கள் செய்ய பயன்படும் பொருள் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி எஃகு. பதினாலாவது வினா, எதிரி விமானத்தை கண்டறிய உதவும் ரேடாரில் பயன்படுவது எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி ரேடியோ அலைகள். பதினஞ்சாவது வினா, ஒலி அலைகளை நாடாவில் பதிவு செய்யும் முறையை முதலில் கண்டறிந்தவர் யார்?
இதற்கான சரியான ஆன்சர் வந்து ஏ பவுல்சன். பதினாறாவது வினா, நீர்ப்பரப்பின் மீது ஏற்படும் அலைகள் எந்த அலை? இதற்கான சரியான ஆன்சர் வந்து குறுக்கலை. பதினேழாவது வினா, வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன? வைரத்தின் மாறுநிலை கோணம் என்ன? ஆப்ஷன் ஏ 24.4 டிகிரி. பன்னெண்டாவதுனா, லென்ஸின் திறனின் எசை அலகு. லென்ஸின் திறனின் எசை அலகு. இதற்கான சரியான ஆப்ஷன் சி டயாப்டர். பத்தொன்பதுனா, காற்றின் ஒளிவிலகல் எண் மதிப்பு என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ 1. இருபதுனா, தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு என்ன? தெளிவுறு காட்சியின் மீச்சிறு தொலைவு யாது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி 25 சென்டிமீட்டர். இருபத்தொன்னா, முதன்மை வண்ணங்கள் எவை? முதன்மை வண்ணங்கள் எவை? இதற்கான சரியான விடை ஆப்ஷன் ஏ சிவப்பு நீலம் பச்சை. இருபத்தி ரெண்டாவதுனா, எக்ஸ் கதிர்கள் ஊடுருவ முடியாதது எது? எக்ஸ் கதிர்கள் ஊடுருவ முடியாதது. இதற்கான சரியான விடை ஆப்ஷன் பி ஈயம் மற்றும் எலும்பு. இருபத்தி மூணாவதுனா, வானம் நீல நிறமாக காட்சியளிப்பதற்கு காரணம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஒளிச்சிதறல். இருபத்தி நாலாவதுனா, கிட்ட பார்வையை சரி செய்ய பயன்படும் லென்ஸ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி குழி லென்ஸு. இருபத்தஞ்சாவதுனா, கோடை காலத்தில் சாலைகளில் காணல் நீர் தோன்ற காரணம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ ஒளி விலகல். இருபத்தாறாவதுனா, மின்சார பல்புகளில் நிரப்பப்பட்டுள்ள வாயு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஆர்கான். இருபத்தி ஏழாவதுனா, எந்திர ஆற்றலை மின்னாற்றலாக மாற்றுவது எது? நலு வளையங்கள் வைக்கப்படும் கருவி எது? நலு வளையங்கள் வைக்கப்படும் கருவி எது? ஆப்ஷன் ஏ ஏசி மின்னியற்றி. இருபத்தொன்பதுனா, ஒரு மின்விளக்கின் ஆயுட்காலம் என்ன? ஒரு மின்விளக்கின் ஆயுட்காலம் என்ன? இதற்கான சரியான ஆப்ஷன் பி 1000 அணிகள். முப்பதாவதுனா, மின்னிலை விளக்கில் ஒளியாக மாற்றப்படும் மின்னாற்றல் அளவு.
இதற்கான சரியான ஆப்ஷன் டி 0.05. 36வது வினா, ஹைட்ரஜன் குண்டு எதன் அடிப்படையில் வெடிக்கிறது? ஹைட்ரஜன் குண்டு எதன் அடிப்படையில் வெடிக்கிறது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, அணுக்கரு இணைவு. 32வது வினா, அழுகிய மீனின் மனமுடைய நிறமற்ற வாயு எது? அழுகிய மீனின் மனமுடைய நிறமற்ற வாயு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, பாஸ்பீன். 33வது வினா, பாக்டீரியங்களை தாக்கும் வைரஸ் எது? பாக்டீரியங்களை தாக்கும் வைரஸ் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, பாக்டீரியா பேஜ். 34வது வினா, தேசிய மலேரியா ஒழிப்பு திட்டம் அமலாக்கப்பட்ட ஆண்டு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, 1958. 35வது வினா, புகையிலை மொசைக் வைரஸுக்கு கண்டுபிடித்தவர் யார்? புகையிலை மொசைக் வைரஸை கண்டுபிடித்தவர் யார்? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, டிமிட்ரி யுனோவ்ஸ்கி. 36வது வினா, ஒரு கன மில்லி மீட்டர் இரத்தத்தில் வெள்ளை அணுக்கள் எண்ணிக்கை எவ்வளவு? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, 5000 முதல் 10000 வரை. 37வது வினா, கரப்பான் பூச்சியின் கழிவகற்றும் உறுப்புகள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் ஏ, மால்பீஜியின் குழல்கள். 38வது வினா, மண்புழுவின் கழிவு நீக்க உறுப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, டெம்பிலிடியம். 39வது வினா, பசுவின் இறப்பையில் எத்தனை அறைகள் உள்ளன? இதற்கான சரியான ஆப்ஷன் சி, 4. 40வது வினா, மிகப்பெரிய உயிர் வாழும் பறவை எது? மிகப்பெரிய உயிர் வாழும் பறவை எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, நெருப்புக்கோழி. 41வது வினா, மார்பையும் வயிற்றையும் பிரிக்கும் பகுதி எது? மார்பையும் வயிற்றையும் பிரிக்கும் பகுதி எது? சரியான ஆப்ஷன் ஏ, உதர விதானம். 42வது வினா, கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? கொழுப்பில் கரையும் வைட்டமின்கள் எவை? இதற்கான சரியான ஆப்ஷன் டி, ஏ டி இ கே வைட்டமின்கள். 43வது வினா, மூளையில் உள்ள சவ்வுகளில் இடையில் காணப்படும் திரவம் எது? இதற்கான சரியான ஆப்ஷன் பி, மூளை தண்டுவட திரவம். 42வது வினா, ஒரைசா சட்டாவில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை யாது? ஒரைசா சட்டாவில் குரோமோசோம்களின் எண்ணிக்கை யாது?
இதற்கான சரியான ஆப்ஷன் டி 54. நாற்பத்தாறாவது, பட்டுப்புழு வளர்ப்புக்கு டேஷ் என்று பெயர். பட்டுப்புழு வளர்ப்புக்கு டேஷ் என்று பெயர். இதற்கான சரியான ஆப்ஷன் பி செரிகல்ச்சர். நாற்பத்தேழாவது, தேசிய உணவூட்ட நிறுவனம் எங்கு உள்ளது? இதற்கான சரியான ஆப்ஷன் சி ஹைதராபாத். நாற்பத்தெட்டாவது, இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? இந்திய மருத்துவ ஆராய்ச்சி நிறுவனம் எங்கு உள்ளது? சரியான ஆப்ஷன் ஏ டெல்லி. நாற்பத்தொன்பது, மலேரியாவினால் பாதிக்கப்படும் உறுப்பு எது? இதற்கான சரியான ஆப்ஷன் டி குடல். கடைசி வினா, சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும் நிலை. சிறுநீர் அதிக அளவில் வெளியேறும் நிலை. இதற்கான சரியான ஆப்ஷன் பி பாலி யூரியா. நண்பர்களே, இன்னைக்கு நம்ம 6ஆம் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரையிலான அறிவியல் பாடத்திலிருந்து முக்கியமாக ஒரு 50 வினாக்கள் பார்த்தோம். நீங்கள் எவ்வளோ மேலும் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். நாளை மற்றவர்கள் சந்திப்போம்.